ஸ்ரீகுருப்பியோ நமக இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது புதன்கிழமை சுஸ்தி ஸ்ரீ விகாரி வருஷம் தக்ஷினாயினம் வர்ஷ சிம்ம மாசம் ஆவணி மாதம் பதினோராம் தேதி கிருஷ்ணபக்ஷம் த்ரயோதசி கிழமை பூச நட்சத்திரம் இன்றைய தினம் கிருஷ்ணபக்ஷ மகா பிரதோஷம் சிவபெருமான் வழிபாடு சிறப்பை கொடுக்கும் இன்றைய நவகிரக நிலைகளை சிந்திப்போம் மிதுன ராசியில் ராகு பகவான் அருள்புரிகின்றார் கடக ராசியில் சந்திர பகவான் அருள்புரிகின்றார் சிம்ம ராசியில் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புத பகவான் சுக்கர பகவான் அருள்புரிகின்றார் விருச்சிக ராசியில் குரு பகவான் அருள்புரிகின்றார் தனுர் ராசியில் சனீஸ்வர பகவான் கேது பகவான் அருள்புரிகின்றார் அனு கிரகபத நவகிரகங்களுடைய பரிபூர்ண கிருப்பாகடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும் இன்றைய ராசி பலன்களை சிந்திப்போம் எதையும் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய மேஷ ராசி பக்த கொடிகளே மேஷ ராசி பக்த கொடிகளுக்கு இன்றைய தினம் ஒரு சாதனை தினம் அப்படின்னு சொல்லலாம் உங்களது ராசிக்கு சதுர்ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய மாற்று காரகன் சதுரஸ்தானத்துல சொட்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய அமைப்பானது பலவிதமான சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய வல்லமை ஆற்றல் உங்களுக்கு கிடைக்க போறது பஞ்சமஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்துல சொட்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கிறது கூடுதல் கிரக அமைப்பை காற்று பொதுவாகவே சூரிய பகவானும் சந்திர பகவானும் இன்றைய தினத்தில சொட்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கிறது அருமையான கிரக அமைப்பு சந்திர பகவான் கடக ராசியில சொட்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் சூரிய பகவான் சிம்ம ராசியில சொட்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் இன்றைய தினத்துல செய்யக்கூடிய சிவசக்தி வழிபாடானது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும் வாட்டுக்கள் ஆடை ஆபரணங்களில் அதிக நாட்டம் உடைய ரிஷப ராசி பக்த கொடிகளே ரிஷப ராசி பக்த கொடிகளுக்கு இன்றைய தினம் முயற்சி தினம் அப்படின்னு சொல்லலாம் ரிஷப ராசி பக்த கொடிகள் ஏதோ ஒரு பெரிய விஷயத்துக்காக கடுமையா முயற்சி பண்ணிண்டே உங்களது தொடர் முயற்சியானது இன்றைய தினத்தில் வெற்றி பெறப்போகிறது முயற்சி ஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தில் சொட்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கிறதும் சதுர் ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் சதுர் ஸ்தானத்தில் சொட்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கிறதும் லாபஸ்தானாதிபதி சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதும் ரிஷப ராசி பக்தகுடிகளுக்கு இன்றைய தினம் பல வெற்றிகள் நாடி வரக்கூடிய வெற்றி தினமாக அமையப்போகிறது நல்வாழ்த்துக்கள் சாமர்த்தியம் உடைய மிதுன ராசி பக்த கொடிகளே மிதுன ராசி பக்த கொடிகளுக்கு இன்றைய தினம் பொருளாதார உயர்வுகள் கிடைக்க போறது குடும்பத்துல மகிழ்ச்சி பெருகப் போறது பொதுவாக மிதுன ராசி பக்த கொடிகளுக்கு தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் தனஸ்தானத்துல சொச்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கிறதும் முயற்சி ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் முயற்சி ஸ்தானத்துல சொட்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கிறதும் அருமையான கிரக அமைப்ப காற்று இன்றைய தினத்துல கணவன் மனைவி ஒற்றுமை வேண்டி தபஸிருக்கக்கூடிய பக்த கொடிகள் பிரதோஷ விரதம் இருக்கிறது பிரதோஷ சிவ சக்தியை வணங்கிறது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும் நல் வாட்டுக்கள் நல்ல பிடிவாதம் இருந்தாலும் நல்லதையே செய்யக்கூடிய கடக ராசி பக்த கொடிகளே கடக ராசி பக்த கொடிகளுக்கு இன்றைய தினம் அருமையான பிரார்த்தனை தினம் அப்படின்னு சொல்லலாம் இன்றைய தினத்தில் உங்களது ராசி நாதனாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் சொட்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கிறதும் உங்களது ராசிக்கு தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் சொச்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கிறதும் அருமையான கிரக அமைப்பை காட்டுறது கடக ராசியை சார்ந்த பக்தகொடிகள் இன்றைய தினத்தில் பிரதோஷ வழிபாடு செய்யுங்கோ குறிப்பாக ஆயில்ய நட்சத்திரத்தை சார்ந்த பக்த கொடிகள் திருமணத்திற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் இன்றைய தினத்தில் பிரதோஷ வழிபாடு செய்கிறது ரிஷபாரூடர் மேலே சிவசக்தி ரூபமாக காட்சி கொடுக்கக்கூடிய சிவசக்தியை வணங்குறது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும் நல்வாழ்த்துக்கள் அன்பை புகட்டி ஆளுமை புரியக்கூடிய சிம்ம ராசி பக்த கொடிகளே சிம்ம ராசி பக்த கொடிகளுக்கு இன்றைய தினம் ஒரு சாதனை பிரார்த்தனை வெற்றி தினம் அப்படின்னு சொல்லலாம் உங்களது நாதன் இந்த ஆவணி மாதம் முழுவதும் உங்களது ராசியில சொட்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் உங்களது ராசிக்கு சயனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் இன்றைய தினத்துல சொட்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கிறது சூரிய சந்திராள் வழிபாடு செய்கிறது சிவசக்தி வழிபாடு செய்கிறது திருச்செங்கோடில் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரரை மனமாற தியானம் பண்றது முடிந்தால் திருச்செங்கோடு சென்று அர்த்தநாரீஸ்வரை தரிசனம் பண்றது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும் நல்வாழ்த்துக்கள் சுயநலம் கொஞ்சம் இருந்தாலும் பொதுநலத்தில் நாட்டம் உடைய கன்னியாராசி ராசி பக்தகுடிகளே கன்யா ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒரு வெற்றி தினம் அப்படின்னு சொல்லலாம் உங்களது ராசிக்கு லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் லாபஸ்தானத்துல சொட்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கிறதும் சயனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் சயனஸ்தானத்துல சொட்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கிறதும் முயற்சி ஸ்தானத்துல குரு பகவான் சஞ்சரிக்கிறதும் உங்களது முயற்சிகள் யாவும் அபரிமிதமான வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய முயற்சி வெற்றி தினமா அமைய நல் நல்வாழ்த்துக்கள் அனைவரையும் ஆகணம் செய்யக்கூடிய வல்லமை உடைய துலாராசி பக்தகுடிகளே துலாராசி பக்தகுடிகளுக்கு இன்றைய தினம் உங்களது தொழில அபரிமிதமான வெற்றிகளை பெறக்கூடிய பாக்கியமான வெற்றி தினம் அப்படின்னு சொல்லலாம் சிலருக்கு தொழிலில் பலவிதமான தடைகள் இருக்கே நமக்கு தொழிலில் நல்ல தீர்வுகள் எப்பொழுது கிடைக்கும் அப்படின்னு சிந்தனை பண்ணிட்டு இருக்கக்கூடிய பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது உங்களது ராசிக்கு தசமஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் தசமஸ்தானத்துல சொட்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கிறதும் லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் சொட்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கிறதும் பாக்யாதிபதி லாபஸ்தானத்துல தனஸ்தானாதிபதியோட சேர்ந்து சஞ்சரிக்கிறதும் துலா ராசி பக்தகொடிகளுக்கு அருமையான கிரக அமைப்பை காட்டுறது தொழில பல சாதனைகள் நிகழ்த்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களை நாடி வரப்போறது அபரிமிதமான முன்னேற்றங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போறது நல்வாட்டுக்கள் பாசமும் நேசமும் மிக்க விருச்சிகர் ராசி பக்த கொடிகளே விருச்சிகர் ராசி பக்த கொடிகளுக்கு இன்றைய தினம் பாக்கியமான வெற்றி தினம் அப்படின்னு சொல்லலாம் உங்களது ராசிக்கு பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் பாக்யஸ்தானத்துல சொச்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கிறதும் தசமஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய பிதருகாரகன் தசமஸ்தானத்துல சொச்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கிறதும் அருமையான கிரக அமைப்பு உங்களது ராசி நாதன் தசமஸ்தானாதிபதியோட சேர்ந்து சஞ்சரிக்கும் போது தொழில உங்களது திறமைக்கு தகுந்தாற் போல பல வெற்றிகள் நாடி வரப்போகிறது பலவிதமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது அந்த வாய்ப்புகள் அபரிமிதமான வெற்றியை கொடுக்க போகிறது விருச்சிக ராசி பக்தகுடிகளுக்கு இன்றைய தினம் ஒரு சாதனை தினமா அமைய போகிறது நல்வாழ்த்துக்கள் தன்னம்பிக்கை மிக்க தனுர் ராசி பக்தகுடிகளே தனுர் ராசிக்காரளுக்கு இன்றைய தினம் சந்திராட்டம தினம் பொறுமை நிதானத்தை பின்பற்றது நல்லது சந்திராட்டம தினமாக இருந்தாலும் உங்களது ராசிக்கு ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் அட்டமஸ்தானத்தில் சொச்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கும் போது பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்தில் சொச்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கும் போது பெரிய பாதகங்களை உங்களுக்கு தரமாட்டார் இருந்தாலும் சந்திராட்டமம் அப்படிங்கக்கூடிய ஒரு சிந்தனையோட பொறுமை நிதானத்தோட இருந்தாலும் இன்றைய தினம் பிரதோஷ வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்கோ நல்வாழ்த்துக்கள் மக்களை கவரக்கூடிய மந்திரம் தெரிந்த மகர ராசி பக்த கொடிகளே மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அருமையான அனுகூலமான வெற்றி தினம் அப்படின்னு சொல்லலாம் உங்களது ராசிக்கு லாபஸ்தானத்துல குரு பகவான் சஞ்சரிக்கிறதும் சப்தமஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய பலம் பெற்று சஞ்சரிக்கிறதும் பல வெற்றிகள் பல லாபங்கள் நாடி வரப்போகிறது கணவராக இருந்தால் மனைவி மூலமாகவோ மனைவியாக இருந்தால் கணவர் மூலமாகவோ பொருளாதார உயர்வுகள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது பல சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களை நாடி ஓடி வரப்போகிறது குணம் மிக்க கும்ப ராசி பக்த கும்ப ராசி பக்த இன்றைய தினம் அப்பரிமிதமான முன்னேற்றங்கள் நாடி வரப்போறது வயதில் பெரியோர்களுக்கு ஆரோக்கியத்திலே அப்பரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போறது வம்பு வழக்கு வியாஜ்யங்கள்ல இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல தீர்வுகள் கிடைக்க போறது கணவன் மனைவி அன்பு பெருகப் நல் வாட்டுக்கள் உண்மையை தன்மையாக பேசக்கூடிய மீன ராசி பக்தகுடிகளே மீன ராசி பக்தகுடிகளுக்கு இந்த ஆவணி மாதம் ஒரு வெற்றி மாதமா அமைஞ்சிருக்கு உங்களது ராசிநாதன் பாக்யஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதும் குரு பகவானுடைய பார்வை உங்களது ராசி மேல விழறதும் உங்களது ராசிக்கு ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் சஷ்டமஸ்தானத்தில் சொட்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கிறதும் உங்களது ராசிக்கு ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய மாத்திரு காரகன் பஞ்சமஸ்தானத்தில் சொட்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கிறதும் பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய அங்காரக பகவான் ஸ்தானாதிபதியோட சேர்ந்து சஞ்சரிக்கிறதும் மீன ராசி பக்தகுடிகளுக்கு அருமையான வெற்றிகள் அருமையான வாய்ப்புகள் நாடி வரக்கூடிய அருமையான வெற்றி தினமா தினமாக அமையப்போறது மாணவச் செல்வங்களுக்கு கல்வியிலே அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப வைபவங்கள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போகிறது நல்வாட்டுக்கள் அர்த்தமுள்ள ஆன்மீகம் அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியிலே பூஜை அறையுடைய லட்சணங்கள் தீப லட்சணங்கள் பூஜை முறைகள் இவைகளெல்லாம் சிந்தனை பண்ணிகிட்டு இது பொதுமக்களினுடைய பார்வையில் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு சில பக்த கோடிகள் பூஜை அறைகளில் எந்த விதமான கோலங்கள் போடணும் அப்படிங்கக்கூடிய வினாவை எழுப்பியிருக்கா கோலங்கள் அப்படிங்கிறது மங்களகரமான மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அருமையான சம்பிரதாய முறை பூஜை அறைகளில் போடுறதுக்கு அப்படின்னு சில கோலங்களை வகுத்திருக்கா அதில் ஹிருதய கமல கோலம் ஐஸ்வர்ய கோலங்கள் நவகிரக கோலங்கள் இவைகளை பூஜை அறையில் போடலாம் இதில் ஹிருதய கமலம் அப்படிங்கக்கூடிய கோலத்தை பொதுவாக நாம் தினம் போடுவது நல்லது ஐஸ்வர்ய கோலங்களை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் போடுறது நல்லது நவக்கிரகங்களுக்கு தனித்தனியான கோலங்களும் காணப்படுறது அந்தந்த கிழமைகளில் அதாவது சூரியனுக்கு ஞாயிற்றுக்கிழமை திங்கள்கிழமையில் சந்திர பகவானுக்கு செவ்வாய்க்கிழமை அங்காரக பகவானுக்கு புதன்கிழமை புத பகவானுக்கு வியாழக்கிழமை குரு பகவானுக்கு வெள்ளிக்கிழமை சுக்கர பகவானுக்கு சனி கிழமை சனீஸ்வர பகவானுக்கு இந்த கோலங்களை போடலாம் கூடுமான வரை இந்த கோலங்களை அதற்குன்னு அமைக்கப்பட்டு ஒரு சின்ன பலகை அமைச்சு அந்த பலகையில் போடும்போது கால் படாமல் இருக்கும் ஏன்னா நவகிரக கோலங்கள் யந்திர ரூபங்களில் காணப்படுறது அதனால நாம் நடக்கும்போது நமது பாதம் கோலங்களில் படாமல் இருக்கிறது கூடுதல் அனுகூலத்தை கொடுக்கும் ஒரு சின்ன பலகையை அமைச்சுண்டு அதில் ஹிரதய கமல கோலங்கள் ஐஸ்வர்ய கோலங்கள் நவகிரக கோலங்களை போடுறது நல்லது இந்த கோலங்களை முறைப்படுத்தி நாம் செயல்படுத்தி வரும்பொழுது அபரிமிதமான இறை ஆற்றல் சித்திப்பதை நாம் உணர முடியும் வாழ்த்துக்கள் அனுகிரவதே ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருப்பாகடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும் சமஸ்தா சுகினோ பவந்தோ